2013க்கு பிறகு மீண்டும் 2023ஆம் ஆண்டு வன்னியர்களின் சித்திரை முழுநிலவு மாநாடு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். மக்கள் செய்திகள் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இனி பார்க்க போகிறது, கடந்த 10 வருடங்களாக நடைபெறாமல் இருந்த வன்னியர்களின் சித்திரை முழு நிலவு மாநாடு மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெறவிருக்கின்றது. இதை பற்றிய முழு விவரத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக இதுவரைக்கு நீங்கள் மக்கள் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கீழே உள்ள பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடன் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 10 வருடங்களாக தடை செய்யப்பட்டிருந்த வன்னியர்களின் சித்திரை முழு நிலவு மாநாடு நடத்த வேண்டும் என்று கடந்த மாதம் பாண்டிச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளார். சித்திரை முழுநிலவு மாநாடு 2023ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். அதை அன்றே டாக்டர் ஐயா அவர்கள் சித்திரை முழுநிலவு மாநாடு கண்டிப்பாக 2023ஆம் ஆண்டு மே மாதம் நடத்தி கொள்ளலாம் என்று கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று சென்னை காஞ்சிபுரம் சுங்க சத்திரத்தில் மாநாடு நடக்க இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த வீடியோவை தொடர்ந்து என நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மக்கள் செய்திகள் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காண்டிவன் சிலம்பூர். நன்றி, வணக்கம்.